மருத்துவ மேற்படிப்புகளுக்கான நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் எனப்படும் நெக்ஸ்ட் தகுதி தேர்வை அமலுக்கு கொண்டு வருவது தொடர்பான கருத்துக்களை பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள் தெரிவிக்குமாறு தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. எம்பிபிஎஸ் இறுதியாண்டு தேர்வு, முதுநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு மற்றும் வெளிநாடுகளில் மருத்துவம் படித்தோருக்கான தகுதி தேர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நெக்ஸ்ட் என்ற தேசிய தகுதி தேர்வை நடத்த தேசிய மருத்துவ ஆணையம் திட்டமிட்டுள்ளது. எம்பிபிஎஸ் இறுதியாண்டு மாணவர்கள் நெக்ஸ்ட் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் பயிற்சி டாக்டராக பணியாற்ற முடியும். மருத்துவ படிப்பை நிறைவு செய்த பின் நெக்ஸ்ட் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் சேரவும் மருத்துவ சேவை செய்யவும் முடியும். அதேபோல வெளிநாடுகளில் மருத்துவம் படித்தோர் இந்தியாவில் மருத்துவ சேவை செய்ய நெக்ஸ்ட் தேர்வு கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டது. இந்த தேர்வு முறையால் மருத்துவ மாணவர்களின் பயிற்சி திறன் பாதிக்கப்படும் என எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் தேர்வு நடைமுறை மறு உத்தரவு வரும் வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்வை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் ஆயத்தமாவது குறித்தும் ஆய்வு செய்ய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒப்புதலுடன் சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு நெக்ஸ்ட் தேர்வு குறித்து மருத்துவ துறையினர் மற்றும் மக்களிடம் கருத்துக்களை கேட்டிருக்கிறது. மக்கள் தங்களது கருத்துக்களை www.nmc.org.in என்ற இணையதளத்தில் பதிவிடலாம் என்று தெரிவித்துள்ளது.